எனக்கு மூட்டு வலி பிரச்சனை இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, என்னால கீழே உட்கார்ந்தாலோ படுத்தோ எந்திரிக்க முடியறது கிடையாது, ஆனா எனக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது ஆசை இருக்கா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. வீட்லயே இருக்கக்கூடிய சிம்பிளா நம்மளோட சேரும் ஒரு மேட்டும் வச்சு எப்படி பண்றது அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மாதிரி ஒரு மேட் போட்டுட்டு அது மேல சேர் வச்சு பண்ணுங்க, வெறும் தலையில வச்சு பண்ணீங்கன்னா ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. உங்களோட சேருக்கும் உங்களுக்கும் வந்துட்டு சும்மா ஒரு ஒரு அடி தூரம் வந்து கேப்பிட்டு நல்லா ஸ்ட்ரைட்டா ரெண்டு கால் முடியும் நேரா வச்சு நின்றுட்டு ஃபர்ஸ்ட் வணக்கம் பொசிஷன். இந்த பொசிஷன் வந்து வேறு எதுவும் உங்களோட ரெண்டு கையை கொண்டு வந்து அப்படியே நல்லா உங்களோட புத்தியை பெண்ட் பண்ணாம பேக் பெண்ட் அதுல இருந்து அப்படியே வந்து உங்களோட சேர் மேல கை வச்சு பாதஸ்தாசனம் முட்டி நேரா இருக்கும். இப்ப உங்களோட வலது கால நல்லா பின்னாடி கொடுப்போங்க, முட்டி நேரா இருக்கட்டும். இடது கால வந்து முட்டி நல்லா மடக்கி இடுப்பு நல்லா கீழே இறக்கி இந்த மாதிரி மேல பாக்கணும். அடுத்து உங்களோட இடது காலையும் கொண்டு போயிட்டு நல்லா உங்களோட முதுகு பகுதி முதுக வளைக்காம நல்லா நேரா வச்சு இவ்வளவு பண்ண முடியலன்னா இப்படியே இருக்கலாம். நல்லா வளர்ப்பு நேரா வச்சு பண்ணிட்டு மறுபடியும் சூரிய நமஸ்காரம். இப்ப இதே போல இடது காலுக்கு left leg back, right leg back, mountain pose, dandasana, parvatasana, left leg front, asanasana, right leg, parvatasana, back bend. ஒரு ரவுண்டா சூரிய நமஸ்காரம் யாரா இருந்தாலுமே சிம்பிளா செய்யக்கூடியது. அதே போல வீட்டுல இருக்கக்கூடிய சேர் எல்லாம் நீங்க அது கூட மேட் மட்டும் வாங்கிக்கிட்டீங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு நீங்க எப்ப பண்றதா இருந்தாலும் எந்த ஒரு பிராக்டிஸ் பண்றதா இருந்தாலும் தயவு செஞ்சு வார்ம் அப் இல்லாம பண்ணாதீங்க. வார்ம் அப் உண்டான வீடியோவும் நம்மளோட சேனல்லயே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்க பார்த்துட்டு நீங்க பண்ணிக்கலாம். லிங்க் உங்களுக்கு நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அந்த வார்ம் அப்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சூரிய நமஸ்காரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 rounds, அப்புறம் 5 rounds அப்படின்னு ஒரு 12 rounds வரைக்கும் மேக்சிமம். உங்களோட பாடி எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒத்துழைக்குதோ, உங்களோட பாடி லிமிட்ஸ் எவ்வளவோ அதுக்குள்ள நீங்க பண்ணுங்க. அதே போல வந்துட்டு இவ்வளவு தூரம் புஷ் பண்ணி தான் பண்ணணுங்கிறது கிடையாது. பிரீத்தை எந்த இடத்துலயும் ஹோல்ட் பண்ணாதீங்க. நார்மல் பிரீத் அவுட்டோட தாராளமா நீங்க இதை பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட உடம்பே ஃபார்வர்ட் பெண்ட் ஆகும்போது பிரீத் அவுட் ஆகும், பேக் பெண்ட் ஆகும்போது பிரீத் இன் ஆகும். இயற்கையா நடக்கிறத நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம பண்ணோம்னா போதும். இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து வேணும், இந்த மாதிரி ஆசனா பிராக்டிசஸ் வேணும், சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு எப்படி பண்றதுங்கிறது சப்போர்ட்டோட பண்ணணுங்கிற மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலுக்கு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதே போல நம்மளோட சேனல்ல இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் சுவாரஸ்யமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்ததுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.